ஹாய் காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, பாய் விட்டு குஸ்கா தான் பார்க்க போகிறோம். ஸோ குஸ்காவுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு நம்ம இப்போ பார்க்கலாம். நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் கேஜ் அளவுக்கு அரிசி எடுத்துக்கிறேன். ஸோ நான் அரை கிலோவுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு வெங்காயம், அதாவது பெரிய வெங்காயம் ரெண்டு எடுத்துக்கிறேன், தக்காளி ரெண்டு, பச்சை மிளகா மூணு, கீராமா நான் எடுத்துக்கிறேன், பட்டை, லவங்கம், அப்புறம் கிராம்பு எடுத்துக்கிறேன். இல்லை பார்த்தீங்கன்னா நான் ஏலக்காய் சேர்க்கல, அந்த நான் ஏன்னு சொல்லிட்டு பின்னாடி சொல்கிறேன். தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், பாய் விட்டு பிரியாணி மசாலா பொடி, இதுதான் பார்த்தீங்கன்னா பாய் விட்டோடைய சீக்ரெட். எனக்கு இது பார்த்தீங்கன்னா என்னோட ஆன்ட் சொல்லி. இந்த மாதிரி அகலமான பாத்திரத்தில் நீங்கள் சமையல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சீக்கிரமாக சமையல் முடிஞ்சிடும். அண்ட் உங்களுக்கு வந்து கேஸு வந்து உங்களுக்கு நிறையாவே மிச்சமாகும். ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்தமாதிரி அகலமான பாத்திரத்தில் வச்சு யூஸ் பண்ண பாருங்கள். நல்லமான பாத்திரம் எடுத்து வச்சுக்கலாம். பாத்திரம் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் எண்ணெய் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன், அரை கிலோ அரிசிக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டை, லவங்கம், கிராம்பு போட்டுக்கலாம். உங்களுக்கு அந்த ஸ்மெல் வர வரைக்கும் நீங்கள் நல்லா வறுத்துக்கோங்க மூணுத்தையும். இப்போ பார்த்தீங்கன்னா இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ சோம்பு நல்லா வெடிக்கட்டும். இப்போ இது கூட நறுக்கி வச்ச வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இதில் நம்மளுக்கு டேஸ்ட் அண்ட் கலரை கொடுக்கறது பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயம் தான். இன்னும் நீங்கள் வெங்காயத்தை பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நீங்கள் நல்லா வதக்கணும். ஸோ முடிஞ்சளவுக்கு எந்த அளவுக்கு ப்ரௌனாகுதோ அந்தளவுக்கு வதக்கிக்கோங்க. அதுதான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல கலரையும் அண்ட் ஸ்மெல்லையும் டேஸ்டையும் கொடுக்கும். ஸோ நீங்கள் வெங்காயம் அதிகமாக கூட ஆட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரௌனாக வந்துடுச்சு. இப்போ நம்ம இது கூட பார்த்தீங்கன்னா மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்க போகிறோம். பச்சை மிளகாய் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வாசனைக்காக தான் சேர்த்துக்கணும். ஸோ நீங்கள் கீராமே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட நறுக்கி வச்ச தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டு வதக்கிக்கோங்க. நீங்கள் வதக்கக்குள்ளேயே உப்பு போட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ நம்ம இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து வதக்கிக்கலாம். நம்ம இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வெங்காயம் தக்காளி வதங்குற ஸ்டேஜில் போடணும். நீங்கள் முன்னாடியே சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அடி பிடிக்கும். அந்த வெங்காயம் தக்காளி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வதங்காது. ஸோ நீங்கள் எந்த ஸ்டேஜில் போட்டிங்கன்னா உங்களுக்கு அடி பிடிக்காது. இப்போ நம்ம இது கூட ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்றமே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எண்ணெயிலே போட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்ல கலர் கொடுக்கும். இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நான் தயிர் சேர்த்துக்கிறேன். நறுக்கி வச்ச புதினா கொத்தமல்லி போட்டுக்கலாம். இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த பாத்திரத்தாலும் நீங்கள் அரிசி அலைக்கிறீங்களோ அந்த பாத்திரத்தில் உங்களுக்கு நீங்கள் ரெண்டு மடங்கு தண்ணி ஊற்றணும். மூடிட்டால் நம்மளுக்கு சீக்கிரமாக கொதி வந்துடும். ஓகே, இந்த மசாலா இப்போ எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதை நம்ம பார்க்கலாம். ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம சோம்பு எடுத்துக்கலாம், ரெண்டு ஏலக்காய், பட்டை பார்த்திங்கன்னா பத்து பீசஸ். சரி, இதை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெறும் வானலை வறுத்துட்டு நீங்கள் அதை நல்லா ஆற விட்டுட்டு அப்புறம் அரைங்க. ஸோ நீங்கள் வறுத்து அரைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரெடி ஆகிடும். நீங்கள் இதை ரெண்டு மாதம் வரைக்குமே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பவுடர்லேயே ஏலக்காய் ஃப்ளேவர் அதிகமாக இருக்கிறதுல நான் முன்னாடி ஏலக்காய் ஆட் பண்ணலை. இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. நான் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நெய் நீங்கள் நிறைய ஆட் பண்ணாங்க, அரை ஸ்பூன் அளவுக்கே போதும். நீங்கள் ஒரு கிலோ ஆட் பண்ணிங்க, நீங்கள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கேன். உங்களுக்கு நெய் வாசனையும் வரக்கூடாது, உங்களுக்கு நல்ல நறுமணமும் இருக்கணும். ஸோ அதுக்காக நான் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நெய் நீங்கள் அதிகமாக ஊற்றினா உங்களுக்கு தெகிட்டிடும். ஸோ நீங்கள் கம்மியாக ஊற்றிக்கோங்க.
இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே பார்த்தீங்கன்னா அந்த பிரியாணி மசாலா பொடி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் இந்த ஸ்டேஜ்லேயே பார்த்தீங்கன்னா உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதை மூடி வச்சுக்கலாம். நீங்கள் அரிசி பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்து கிண்டி விடுங்க. அரிசி உடையாமல் நீங்கள் கிண்டி விடுங்க, இல்லைன்னா உங்களுக்கு அடி பிடிச்சிக்கும். உங்களுக்கு அடி பிடிச்சிட்டுனா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா மசாலாம் கீழே போயிட்டாங்க, உங்களுக்கு பிரியாணி வந்து டேஸ்ட் இருக்காது. ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் கிண்டி விட்டுட்டே இருங்க. இப்போ குஸ்கா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு மறக்காம எனக்கு வந்து கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோ தான் நான் உங்களை பார்க்குறேன். டாட்டா, பை பை.